श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वंदे कुंजरारणं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतं वंदे गुरु परंपरां अरुणां करुणाधरंकिताक्षीं धृतपाशांकुश पुष्पबाणचापां अणिमादिभिरावृतां अयोगैरहमिद्येव विभावये भवानी जय जय जगदम्बे शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश दयिते जय जय चिद्गगनकौमुदीतारे ओं श्रीमात्रे नमः சர்வச்சைதன்யரூபிணியான சாட்சாத் ஸ்ரீ பகவதி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பரதேவதையோட கிருபா கடாட்சத்தோடே பவானி சஹசிரநாமாவினுடையதான பூர்வபாகத்தினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்ய போகிறோம். பூர்வபாகமானது விசேஷமாக சஹசிரநாமாவினுடையதான ஒரு ஆவிர்வாவத்தையும் இந்த சஹசிரநாமாவானது எப்படி சாட்சாத் பரமேஸ்வரனாலேயே உபாசிக்கப்பட்டது அப்படிங்கிறதான ஒரு வைபவத்தையும் இந்த சஹசிரநாமாவானது எப்படி சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரருக்கு உபதேசம் பண்ணினார்கிற வைபவத்தை விசேஷமாக சொல்றது. கைலாச சிகரே ரம்யே தேவதேவம் மகேஸ்வரம் தியானோபரதமாசீனம் பிரசன்ன முகபங்கஜம் சுராசுர சிரோரத்ன ரஞ்சிதாங்கிரி யுகம் பிரபும் பிரணம்ய சிரசானந்தி பத்தாஞ்சலி ரபாஷதா அப்படின்னு கைலாச சிகரே ரம்ய கைலாசத்தினுடைய சிகரத்தினுடைய மத்தியத்திலே உயர்ந்து விளங்கக்கூடிய ஸ்தானத்திலே தேவதேவம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவரும் சாட்சாத் மகேஸ்வரனும் எவருக்கு மேலே வேற ஒரு வஸ்து இல்லையோ சர்வத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியதான மூர்த்தி எவரோ அந்த பரமேஸ்வரன் தான் மகேஸ்வரன். அவருக்கு மேல வேற ஒரு வஸ்து இல்லாததாலையும் சகுனமாகவும் நிர்குணமாகவும் புவனம் முழுக்க விளங்கி வியாபிச்சிருக்கக்கூடியதான ஒரு சைதன்ய மூர்த்தியா இருக்கிறதுனால பிரம்மஸ்வரூபியா விளங்குறதுனால மகேஸ்வரர் அப்படின்னு அப்படிப்பட்ட மகேஸ்வரரும் தியானோபரதமாசீனம் தியானத்திலே விளங்கி கொண்டு விளங்கக்கூடியவரும் தியானத்தினாலே தன்னுடைய ஸ்வரூபத்தை தானே தியானம் செய்து கொண்டு ஆத்மலயத்திலே மூழ்கி விளங்கக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தியும் பிரசன்ன முக பங்கஜம் பிரசன்னமான அழகிய திருமுக தாமரையை கொண்டவரும் சுராசுர சிரோரத்ன ரஞ்சிதாங்கிரி யுகம் பிரபும் அப்படின்னு தேவ கூட்டங்களாலையும் அசுர கூட்டங்களாலையும் சரணாகதி செய்யப்படும் பொழுது அவர்களுடையதான தன் கிரீடத்திலே விளங்கக்கூடியதான ஒளியானது பரமசிவனாருடைய பாதங்களிலே பட அத்தகைய ஒளியினாலே பிரகாஷிக்கக்கூடியதான பாதார விந்தத்தை உடையவரும் அப்படின்னு பிரபு அப்படிங்கிற பதத்தினால சகல புவனங்களுக்கும் ஏக பிரபுவா விளங்கக்கூடியவர் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற பிரம்மாண்டம் முழுக்க அந்த பரமேஸ்வரன் தான் வியாபிச்சு விளங்குறார். அவரை பிரபுங்கிறதுனால பிரம்மாண்டத்தை எல்லாம் ஆளக்கூடியதான ஏகமூர்த்தியாக ஏகநாயகனா விளங்குறார். அந்த ஏகநாயகனை தேவர்களும் அசுரர்களும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு அவருடைய பாதகமரங்களை சரணாகதி செய்யும் பொழுது நமஸ்கரிக்கும் பொழுது அவர்களுடைய கிரீடத்திலே விளங்கக்கூடிய ஒளியானது சுவாமியினுடைய பாதங்களிலே விழ அந்த ஒளியினாலே பிரகாஷிக்கக்கூடியதான அழகியதான திருப்பாதார விந்தத்தை கொண்டவர் அப்படின்னு சிரோரத்ன ரஞ்சிதாங்கிரி யுகம் பிரபும் பிரணம்ய சிரசானந்தி பத்தாஞ்சலீர பாஷகா அப்படின்னு நந்திகேஸ்வரர் என்ன செய்கிறார்னு கேட்டாக அப்படிப்பட்ட மகாமகிமை பொருந்தியதான சாட்சாத் பரமேஸ்வரருடைய பாத கமலங்களை நமஸ்காரம் பண்ணி பிரணம்ய சிரசா விழுந்து வணங்கி நந்திகேஸ்வரர் பத்தாஞ்சலி அஞ்சலி பந்தத்தோடு அஞ்சலி ஹஸ்தத்தோடே கூட நந்திகேஸ்வரர் பரமசிவனாரை நமஸ்காரத்தை செய்து அந்த அடுத்து வரக்கூடியதான இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார் அப்படிங்கிறத விசேஷமாக சொல்லியிருக்கா. ஸ்ரீ நந்திகேஸ்வர உபாச்ச நந்திகேஸ்வரர் சொன்னர் தேவதேவ ஜெகநாத சம்சய யோ அஸ்தி மகான் மம ரகசியமேகம் இச்சாமி பிரஷ்டும் துவாம் பக்த வத்சல தேவதாயாக த்வயா கஸ்யாக ஸ்தோத்திரமே தத்து திவானிஷம் பட்யதே நிரதம் நாத த்வத்த கிம பரம் மகத்து அப்படின்னு நந்திகேஸ்வரர் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். தேவ தேவ தேவர்களுக்கெல்லாம் தேவரா விளங்கக்கூடிய சாட்சாத் மகாதேவரே அப்படின்னு நந்திகேஸ்வரர் பரமசிவனாரை நமஸ்காரம் பண்ணி தேவதேவ ஜெகநாத ஜகத்துக்கெல்லாம் நாதனா விளங்கக்கூடியவரே போன ஸ்லோகத்துல பிரபுன்னு சொன்னா போல இந்த ஸ்லோகத்துல ஜகத்துக்கெல்லாம் நாதனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சின்மய ரூபமான பரமேஸ்வரனை சொல்றார். தேவதேவ ஜெகநாத தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஈஸ்வரனே மகாதேவனே ஜெகநாதரே சம்சயோஸ்தி மகான் மம எனக்கு ஒரு சம்சயமானது விளங்குறது சம்சயங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய கருணாமூர்த்தியான நீர்தான் என்னுடையதான ஒரு சம்சயத்தை என்னுடையதான ஒரு சந்தேகத்தை அழிக்க வேணும் சுவாமி. துவாம் பக்த வத்சல பக்தர்களுக்கு வாத்சல்யத்தோடே விளங்கக்கூடியதான கருணாமூர்த்தியே பக்தர்களிடத்தில் அதிவாத்சல்யத்தை உடையவரே அதிப்பிரேமையை கொண்டவரே ரகசியமேகம் இச்சாமி பிரஷ்டும் துவாம் பக்த வத்சல ரகசியமான ஒரு விஷயமானது நீங்க எனக்கு சொல்ல வேணும். நான் ஒரு ரகசியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அந்த ரகசியத்தை நீங்க எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு என்னுடைய மனசிலே ஒரு
சம்சயமானது விளங்குறது. அந்த சம்சயத்தை தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அது ரகசியமான விஷயமாக இருக்கப்பட்டது. அந்த ரகசியத்தை உங்ககிட்ட நான் கேட்க போறேன். அதற்கான பதிலை நீங்க தான் எனக்கு சொல்ல வேணும் சுவாமின்னு பரமசிவனாலை நமஸ்காரம் பண்ணி மேலும் தேவதாயாக த்வயா கஸ்யாக ஸ்தோத்திரமே தத்து திவானிஷம் பட்யதே நிரதம் நாதக த்வத்தஹ கிம பரம் மகத்து அப்படின்னு த்வயா, நீங்க யாரோ ஒரு தேவத்தை ஆராதனை செய்து கொண்டிருக்கே, ராத்திரியும் பகலும் நீங்க தியானம் பண்ணி கொண்டிருக்கே, அந்த தேவத்தை யாரு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கே, அந்த தேவத்தை யாரு பட்யதே நிரதம் நாதக த்வத்தஹ கிம பரம் மகத்து, உங்களை காட்டிலும் மேலான ஒரு தேவதை உண்டா? இருந்த பொழுதிலும் கூட நீங்க தியானத்திலே விளங்கும் பொழுது வேற ஏதோ ஒரு தேவத்தைய தியானம் பண்ணி கொண்டிருக்கிறா போல எனக்கு தெரியறது. அந்த தேவத்தை யாருங்கிறது நீங்க எனக்கு சொல்லணும். நீங்க யாரை தியானம் பண்ணி கொண்டிருக்கேளுங்கிறதான ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வேணும் அப்படின்னு சாட்சாத் நந்திகேஸ்வரர் சாட்சாத் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க, பகவானோ இதி பிருஷ்டஸ்ததா தேவோ நந்திகேன ஜெகத்குரு ப்ரோவாச்ச பகவானீஷோ விகசன் நேத்திர பங்கஜா அப்படின்னு நந்தியினுடையதான இந்த வார்த்தையை கேட்ட க்ஷணத்திலேயே சாட்சாத் பகவான் என்ன பண்ணார்னு கேட்டாக்க, தாமரை தடத்தை போலே விளங்கக்கூடியதான தன்னுடைய நேத்திரங்களை திறந்த, தாமரை இதழ் போலே விளங்கக்கூடியதான தன்னுடைய நேத்திரங்களை திறந்து சாட்சாத் பரமேஸ்வரன் விசேஷமாக தான் யாரை குறிச்சு தியானம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படிங்கிறதான ஒரு வைபவத்தை சொல்ல தொடங்கினார். ஜெகத்குருங்கிறதான ஒரு பதத்தினாலே ஜெகத்துக்கெல்லாம் குருமூர்த்தமா விளங்கக்கூடியவர் அப்படின்னு. குருங்கிற பதமானது பிதாவையும் குறிக்கிறது. பிதாவிற்கும் குருன்பது ஜெகத் பிதாவா விளங்கக்கூடியவரும் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். ஜெகத்துக்கெல்லாம் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஞான சைத்தன்ய மூர்த்தியும் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். கடைசியில இந்த ஜெகத்தானது யாருடைய பாதார விந்தங்களில் முடுங்க போறதோ அந்த அந்த ஈஸ்வரனும் மகேஸ்வரனும் பரபிரம்மானந்த மூர்த்தியும் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அதனால இந்த ஜெகத்குரு அப்படிங்கிறதான ஒரு பதத்தினாலே சாட்சாத் பவானி சகஸ்ரநாமாவிலே சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லி இருக்கா. இதி பிருஷ்டஸ்ததா தேவோ நந்திகேன ஜெகத்குரு ப்ரோவாச்ச பகவானீஷோ விகசன் நேத்திர பங்கஜா, விகசிக்கும்படியான அழகிய பங்கஜம் போன்றதான ஒரு நேத்திரங்களை திறந்தவராக நந்திகேஸ்வரரை பார்த்து ஒரு க்ஷணங்கூட தாமதிக்காம அடுத்த க்ஷணத்திலேயே சொல்ல ஆரம்பிச்சாராம். பரமேஸ்வரர் நந்தியினுடையதான இந்த வார்த்தையை கேட்டு விசேஷமாக அடுத்த க்ஷணமே என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, தான் யாரை குறிச்சு தியானம் பண்றேன் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சொல்ல தொடங்குறார். ஸ்ரீஸ்வர உவாச்ச சாது சாது குணசிரேஷ்ட பிருஷ்டவான சிமாம் சயத்து ஸ்கந்தஸ்யாபி சயத் கோபியம் ரகசியம் கதையாமி தத்து அப்படின்னு. சாது சாது நல்ல கேள்வி கேட்டேப்பாணி, நீ கேட்ட கேள்வியானது பரம மங்களமான ஒரு கேள்வியானது, குணசிரேஷ்ட சிரேஷ்டத்துவத்தோட விளங்கக்கூடிய நீ கேட்ட கேள்வியானது பரம மங்களமானது பரமோத்தமமானது. ஸ்கந்தஸ்யாபீச்சயத் கோபியம் என்னுடைய பிரியமான குமாரனான சாட்சாத் முருகன் கிட்ட கூட இந்த விஷயத்தை நான் சொன்னது கிடையாது. முருகன் கிட்ட கூட சுவாமிக்கு ரொம்ப பிரியமான புத்திரன் சுப்பிரமணியரா, அதுக்கோசரம் கணபதி பிரியமான புத்திரன் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. சுப்பிரமணியர் ரொம்ப பிரியமான புத்திரன் அப்படின்னு இளைய பிள்ளை இல்லையா, அதனால பொதுவாகவே தகப்பனாருக்கு இளைய பிள்ளை மேல பிரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால இங்க சொல்லியிருக்கான் விசேஷமாக என்னுடைய பிரிய குமார சுப்பிரமணியனுக்கு கூட இந்த விஷயத்தை சொல்றது கிடையாது. சுப்பிரமணியன் கிட்ட கூட நான் எவ்வளவு ரகசியமா இந்த விஷயத்தை வச்சிருந்தேனோ அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போறேன். எந்த பரபிரம்மத்தை நான் ஆராதனை செய்யறேன் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னு சாட்சாத் பகவதியான பவானியினுடையதான வைபவத்தை அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலே சாட்சாத் பரமேஸ்வரனே தன்னுடையதான திருவாக்கினாலே சொல்றார். பவானியினுடையதான ஒரு வைபவமானது விசேஷமாக சகல சாஸ்திரங்களையும் பிரதிபாலிக்கப்பட்டது. முக்கியமாக இங்க விளங்கக்கூடிய நந்திகேஸ்வரரும் பெரிய ஸ்ரீ வித்யா உபாசகர், சாட்சாத் பரமேஸ்வரனும் பெரிய ஸ்ரீ வித்யா உபாசகர் அப்படிங்கிறது ஸ்ரீ வித்யா சாஸ்திரங்களை படிச்சவாளுக்கு நன்னாவே தெரியும். சிவனும் அம்பாளை வந்து துரிய வித்யினால உபாசனை செய்திருக்கங்கிறதும் துரிய வித்யானது இன்னைக்கும் நமக்கு சில சம்பிரதாயங்கள்ல நவாவரணத்தோட அங்கமாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் உபாசகாலுக்கு நன்னா தெரியும். பரமேஸ்வரன் உபாசனை செய்ததான ஒரு வித்யை, அதுபோல் நந்தி வித்யா அப்படிங்கிறதான வித்யினாலே நந்திகேஸ்வரரும் விசேஷமாக அம்பாள உபாசனை செய்திருக்க. சகஸ்ரநாமாவிலேயே நந்தி வித்யாயை நமகா நடேஸ்வரியை நமகான தேவியினுடைய வைபவத்தை வாக்தேவதைகள் சொல்ற. அதனால நந்திகேஸ்வரர் பெரிய ஸ்ரீ வித்யா உபாசகர். ஸ்ரீ வித்யா உபாசகாலுக்கெல்லாம் மாதியா விளங்கக்கூடியதான குருநாதர் ஸ்ரீநாதர் சாட்சாத் காமேஸ்வரனான பரமேஸ்வரன் தாங்கிற விஷயமும் எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். அந்த பரமேஸ்வரன் ஜெகன்மாதாவினுடையதான வைபவத்தை என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காமாட்சி சரணம் நமஸ்காரம்.